Taste the daily. ஃபாத்திமா இல்லை மேடம், இப்போ என்னென்னா தொடர்ந்து இவ்வளவு போதைப் பொருள் கடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சின்ன பசங்க கையிலெல்லாம் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு பேரண்ட்டாக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பயம் இருக்குது? கண்டிப்பாக இது ரெண்டு விஷயத்தை நான் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் போதைப் பொருளுடைய மார்க்கெட் சந்தையாக மாறி இருக்கிறது. மிகவும் மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய, இது வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவள் என்ற முறையில் என்னுடைய சமுதாய மக்களை இவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக அரசியலுக்காக பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு அதை விட வேதனையை அளித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுறேன், உண்மையை தான் பேசுறேன். ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஜாஃபர் சாதிக்கு முன்னாலேயே 2022 பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல வந்து ஒரு கொக்கைன் வந்து கேன்ல வச்சிருந்தாங்கன்னாங்க. ஆனா அது வந்து ஒரு நுண்ணு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி NIB இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அது நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் அது. அப்போ அவர்களுக்கு ஒரு பொருளை பார்த்தால் இது கொக்கைனா இல்ல வெறும் பவுடரா கோலமாவா என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கேன்ல புடிச்சு ஒரே நாள்ல மறுநாளே வந்து ரிப்போர்ட் வருது, இது வந்து இது இல்ல, இது வந்து உரம் போகிறதுன்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ இது மாத்தினாங்களா உண்மையா, இது நான் அரசாங்க அதிகாரிகளை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, நடந்தது உண்மை. 360 கோடி, அதில் சம்பந்தப்பட்டவர் யார்? அந்த ஊர் கவுன்சிலர் ஒரு முஸ்லீம், கிழக்கரையை சார்ந்த திமுகவை சார்ந்த ஒரு கவுன்சிலர் ஒரு முஸ்லீம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக், அவர் யாரு? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னை பொறுத்தவரை இதை ஆளும் கட்சி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு இதன் மூலம் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால எங்களுடைய மக்களை வந்து இவர்கள் பலியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இதை பண்ணுங்க, நாங்க ஃப்ரீ ஹேண்ட் குடுக்கறோம். ஏன்னா அரசியல் இல்ல இல்ல, உண்மை உண்மை உண்மை, இதெல்லாம் நீங்க அதை பேசாதீங்க, இது உண்மை. உண்மை இல்லைன்றது உண்மை இல்லாதவங்க சொல்லுறது. ஏன்னா அரசியல் பின்புலம் இல்லாமல், அரசியல் பின்புலம் இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியாதுங்க. சரிங்களா, நீ தம்பி நீங்க பேசும் போது நான் பேசுறேன், பேச விடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எங்களுடைய சமுதாயம் சார்ந்தது. ஒரு ஒரு தாயாக, ஒரு பெண்மணியாக, ஒரு தமிழகத்தை சேர்ந்த பெண்மணியாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ எது இந்த கடந்த 3 வருடங்கள்ல, ஏன்னா இப்போ அமைச்சராக இருந்து இப்போ இருக்கக்கூடிய, நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி அவர்களே சொல்லியிருக்காரு கள்ளச்சாராய மரணம் இல்லை. இன்னொன்னு, எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பதிவு, நம்ம போய் வந்து ரெக்கார்ட் புக்ல ரெக்கார்ட் ரூம்ல போயிட்டு பேப்பர் தட்டி எடுக்கணும் இல்ல. இன்னைக்கு ஆன்லைன்ல கூகுள்ல பண்ணீங்களாங்களே, கடந்த 20 வருட வரலாறுகள் உடனே வெளியில வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க திரும்ப திரும்ப 2011 2021 சொல்றாங்க, அதெல்லாம் தவறான விஷயம். அப்பொழுது வந்து எத்தனை பிடிக்கப்பட்டது, எவ்வளவு இருந்ததுன்றதுக்கும் ரெக்கார்டு இருக்கு. தமிழகம் அதிமுக ஆட்சியில் அமைதிக்கு அமைதி பூங்காவாக இருந்தது. ஆனா இவங்க வந்த உடனே அந்த 10 வருட காலம் அவர்களுடைய, அதாவது அவர்களுடைய வருமானம் குறைந்த காரணத்தினாலா எதனாலன்னு தெரியல, எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஏன்னா நாங்க 11 மணிக்கு ஜெயிப்போம், 11:05 நாங்க வந்து மணல் அள்ளுவோம் சொன்ன அந்த திமுகவை சார்ந்தவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் தமிழக மக்களை பலியிடுகிறார்கள். அதெல்லாம் இவங்க பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி பண்றத மக்கள் பாக்குறாங்கல்ல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, நிர்வாகிகளே கைது செய்யப்படுறாங்க, அவங்களே சம்பந்தப்படுறாங்கிற செய்திகள்லாம் வெளியில வருது. கட்சிக்கும் கெட்ட பேரு, ஆட்சிக்கும் கெட்ட பேரு தானே. அப்புறம் எப்படி மக்கள் அவங்கள மதிப்பாங்க? அப்ப கட்சியும் ஆட்சியும், கட்சியின் தலைவராகவும் இன்னைக்கு ஆட்சி கட்டிலில் முதல்வராக அமர்ந்திருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இல்லை என்பது இதன் மூலமாக இருக்கு. அரசாங்கம் என்பது அரசாங்க அதிகாரிகள் அதிகாரிகளின் கையிலும் இல்ல, அவர் குடும்பத்தார் கையிலும். அதே மாதிரி கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அவர்களுக்குள்ளேயே சீனியாரிட்டி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சியோ, இந்த ஆட்சியோ, தமிழகத்தின் ஆட்சியோ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்லை என்பதைத்தான் இது வெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்க கட்சிக்குள்ள சீனியர் ஜூனியர் அமைச்சர்கள் பிரச்சனைகள் அமைச்சர் இல்லைங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவர்கள் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? அவர்கள் கீழே இருக்கின்ற அந்த, இப்போ நீங்க இதாவது வந்து எம்எல்ஏக்கும் அமைச்சர்களுக்குமே சண்டை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அதுல எந்த, எதனால சண்டை வரும்? நீ அதிகம் சம்பாதிக்கிறியா, நான் அதிகம் சம்பாதிக்கிறேன்னா என்னுடைய சம்பாதத்தில் நீங்க குறுக்க வரீங்களான்ற முறையில தான் இப்போ வந்து பல்வேறு விதமான குழப்பங்களும் சண்டைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவர்களுக்கு வந்து அவர்கள் சம்பாத்தியத்துக்கு மட்டுமே குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த கோபாலபுரம் குடும்பத்துல எப்படி குட் புக்ஸ்ல போறதுன்னு அவங்க பாக்குறாங்க. இன்னொரு ரொம்ப பிராக்டிக்கலா கேக்குறேன், ஒரு கட்சியில ஒரு நிர்வாகி இது மாதிரியான ஒரு தவறான செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறதையெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவங்க கட்சியில ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கோமே,
அவங்க கடைக்கோடில இருக்கிறவங்களை எப்படி அவர் எப்படி அதை பார்த்துக்கிட்டு அவர் பார்க்கணும்னு சொல்லலைங்க. அவருடைய கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோல்ல காவல்துறை இருக்கிறது. அப்போ அவர் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும். இன்னொன்னு, இப்ப ராமநாதபுரத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கும் பொழுது அந்த கோஸ்டல் ஏரியா பூரா எப்பவுமே வந்து பார்டர் ஏரியால வந்து எப்பவுமே பல்வேறு விதமான முரண்பாடான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனால தான் அங்கே செக்யூரிட்டிஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான இடைவெளி குறைவாக இருக்கின்றது. அந்த கோஸ்டல் ஏரியால இவர்கள் வந்து இன்னும் வாட்ச் அண்ட் வார்டில் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இவங்க பண்ண கவனக்குறைவு, அந்த கவனக்குறைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரிகளை செயல்பட விடாமல் செய்திருப்பது. அதிகாரிகளை செயல்பட விடாமல் செய்திருப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த அந்த ஏரியாவில் அவங்க அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் அந்த மேலிட பொறுப்புகளை பெற பிரஷரோ இல்லை, காவல்துறை கை கட்டப்பட்டு அவர்களுடைய, ஏன்னா இவர்கள் வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள், இவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவோ அங்கே அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதுதான் இதன் மூலம் தெளிவாக தெரியும். நடவடிக்கை எடுக்கலைன்னா கெட்ட பேரை ஏன் திமுக ஆட்சி ஏன் அதை சுமக்கணும் அப்படிங்கறதுக்கான பதில கூட நாம பேசலாம். 2026ல அவங்க வர போறது இல்ல. ரொம்ப சுருக்கமா, அதாவது இன்னைக்கு வந்து இவர் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கார் இல்லையா, என்ன சொல்லியிருக்கா, விரோதம் இருந்தா கொலை நடக்கத்தான் செய்யும். அதே மாதிரி நீங்க வரிசையா எடுத்துக்கோங்க, நாங்க பொறுப்பாக முடியாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, பெண்கள் இருந்தா, பெண்கள் இருந்தா நாங்க கற்பழிப்பு செய்ய தான் செய்வோம். திமுக அரசு குறை சொல்லாதீங்க, எங்களுக்கு காசு இல்லைன்னா நாங்க கொள்ளையடிக்க தான் செய்வோம். திமுக அரசு குறை சொல்லாதீங்க, அரசியல் அரசு அதிகாரின்னு இருந்தா நாங்க லஞ்சம் வாங்க தான் செய்வோம். திமுக அரசு குறை சொல்லாதீங்க, எங்களுக்கு பணம் வருகிறது. அந்த பணம் வருகின்ற காரணத்தினால் நாங்க போதைப் பொருளை வந்து போதைப் பொருள் சந்தையாக தமிழகத்தை மாற்றிவிட்டோம். எங்களை திமுக அரசை குறை சொல்லாதீங்க. அவங்க என்னவோ அவங்க நடவடிக்கை எடுக்கத்தான் போறாங்க. அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம்.